என் சேனல் பேர் முண்டக்கன்று என் பேர் ரவுமானு இன்றைக்கி வந்து பிக்பாஸ் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் நாலாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்தில் வந்த பிக் பாஸ் ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஓகேங்களா ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து கம் கமல் சார் வந்து பதினஞ்சு கண்டஸ்ட் கண்டஸ்டண்ட்ட வந்து வீட்டுக்குள்ள நுழைச்சிட்டார் அதில் இன்றைக்கி நான் பார்த்த வரைக்கும் எனக்கு யார் வின்னர் எனக்கு யார் எலிமினேட் ஆவா யார் வந்து நல்லா கடைசி வரைக்கும் இருப்பாங்க யார் வந்து கொஞ்சம் திமிரும் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் இன்றைக்கி எபிசோடில் நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணன்றதை நான் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு எபிசோட்லேயும் அவங்கவுங்க நடந்துக்கிற முறையை பார்த்து மாறும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி என்ன நடந்த நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கண்டஸ்டன்ட்னா கடைசியாக வந்தார் ஆர்ஜித் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ரொம்ப சின்ன வயசு தம்பி நான் இத்தனோண்டு இருக்கும்போதே அவரை பார்த்துருக்கேன் சித்தராமா கூட அவர் பாட்டு பண்ணார் உயிரே உயிர் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்பத்துலேருந்தே நான் அவரோட ஃபேனு சொல்லலாம் அந்த பையனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கும்போதே ரொம்ப அழகாக அமைதியாக இருந்தப்பில் ஸோ அவர் தான் எனக்கு வந்து இன்றைக்கி பார்த்த எபிசோடில் மனசை டச் பண்ண ஒரு நபர் எப்படி டச் பண்ணால் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு கடைசி வரைக்கும் அவர் வருவார் நான் நினைக்கிறேன் நம்ம ரேக்காமா அம்மா இருக்காங்க அவங்க வந்து இப்போவுமே வந்து இடத்துல வந்து எந்திக்க மாட்டுறாங்க ஸோ வந்ததுலேருந்து இருக்கேன் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க யார் இவங்க யார் ஒரு முகத்தில் யாரும் வந்து அவங்க பார்க்குற எக்ஸ்பிரஷனே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ அவங்கள அவங்களால அவங்கனால நிறைய சண்டை வரும் அப்படின்னு நினைக்கிறேன் போ போ பார்ப்போம் ஆகுதுன்னு அப்புறம் இந்த சனம் ஷெட்டின் இருக்காங்க பார்த்தீங்களா அது கொஞ்சம் என்னன்னா ஓவராக பேசுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனாலேயும் வந்து வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்குது அப்புறம் வந்து நம்ம வேலுமுருகன் பாடகர் இருக்காரு பார்த்தீங்களா அவரையும் கொஞ்சம் பார்க்கும்போது பிரச்சனை வர மாதிரி தெரியுது மற்ற எல்லோருமே வந்து யங்ஸ்டர் தான் இந்த எபிசோடில் வந்துருக்க எல்லாருமே வந்து இளைஞர்கள் தான் ஸோ அவங்கள பற்றி தெரியவும் எல்லோரும் தாடியை வச்சுக்கிட்டு பயங்கரமான உடம்புல வந்து இருக்காங்க பிக் பாஸில் ஸோ என்னென்ன பண்ண போகிறாங்க என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்றத வந்து போகும்போது பார்ப்போம் ஜென்டில்மேன் கேட்டிங்கன்னா ஜித்தன் ரபீஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஜென்டில்மேன் மாதிரி இருக்கார் டீசெண்டாக அதே மாதிரி நம்ம சோமே சோமசுந்தரம் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஜென்டில்மேனாக இருந்தார் இந்த ரஃப் அண்ட் டஃப்னு என்னோடனா நம்மளோட ஒரு மொட்டத்தில் ஒரு ஆள் வந்தார் அவர் பேர் என்னன்னு தெரில கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவர் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது அவர்னாலே நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த வீடு சந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்லாம் வந்து எல்லாருமே வந்து சூப்பராக இருக்காங்க கேபி கேப்ரில்லா அப்புறம் நம்ம ரம்யா பாண்டியன் இந்த மாதிரி ஏகப்பட்ட அமுதா அது யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்களே அவங்க பேர் அனிதா சம்பத் ஸோ இவங்க எல்லாருமே வந்து வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான பெண்கள் ஓகேங்களா ஸோ அவங்களும் வந்திருக்காங்க எல்லாத்தையும் முடிச்சாச்சு கடைசியாக வந்து அறந்தங்கி நிஷா பற்றி சொல்லி ஆகணும் இப்போ நல்லா காமெடி இருக்காங்க பிக் பிக்பாஸே பேச விட மாட்டேறாங்க ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ஓவராக பேசுகிறாங்கன்னு வச்சிங்கன்னா அவங்க தாங்க மாட்டாங்க கொஞ்சம் அடைக்கி வாசிக்கணும் ஸ்டாண்டப் காமெடி ஒரு ஸ்டேஜ் கிடையாது இது கொஞ்சம் அடைக்கி நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் மற்றபடி எதுவும் கிடையாது கடைசியில் பிக்பாஸ் ஒரு குண்ட தூக்கி போட்டு இன்றைக்கி எபிசோடை முடிச்சிட்டாரு என்ன குண்டுன்னா ஒரு ரூம்லாம் திறந்துருக்கும் ஒரு டயர் எடுத்து திறந்துருக்கும் அப்படின்ட்டு குண்ட தூக்கி போட்டார் ஒரு ரூமில் வந்து மூணு நாலு ஒரு ஆறு ஏழு பேர் தான் படுக்கக்கூடிய பெட்ஸ் இருக்குது மீதி ஏழு பேர் எப்படி படிப்பாங்க என்ன செய்வாங்கன்றத நாளைக்கு சொல்லலாம் பார்க்க முடியும் மற்றபடி இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது விஜய் டிவி என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வட்டம் நிறையா விஜய் டிவி பிரபலங்கள் பிரபலத்தையும் இறக்கிட்டாங்க தான் என்னோடய குற்றச்சாட்டு ஒன்று ரெண்டு பேர் வந்தால் பிரச்சனை கிடையாது வரிசையாக நம்ம அஜித்து கேப்ரில்லா நம்ம நிஷா அப்புறம் நம்ம ரியோராஜு இந்த மாதிரி வருஷத்துறை கிட்டே போகலாம் ஏகப்பட்ட விஜய் டிவி பிரபலத்தில் வந்து உள்ளே நடச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாமே செலிப்ரிட்டி தான் யாருமே ஒரு நார்மலான மனிதர்கள் என்னது பொதுவான மனிதர்கள் யாரையுமே வந்து உள்ளே அனுப்பலை போன வருஷம் செஞ்சுருந்தாங்க ஜூலின் போன வருஷம் முந்தின வருஷமாக ஜூலின் ஒரு பொண்ணை இறக்கியிருந்தாங்க அதைய வச்சு செஞ்சுட்டு வெளியமைச்சு விட்டாங்க இந்த மாதிரி ஒரு நார்மலான மனிதர்களே ரெண்டு மூணு பேரை உள்ளே அனுப்பிச்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி எதுவும் கிடையாதுங்க இது வந்து இன்றைக்கி எபிசோட நிலைமை நாளைக்கு எபிசோட பார்த்துட்டு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு ஃப்யூச்சர் நான் சொல்கிறேன் சேனலில் யாருக்கும் சப்ஸ்கிரைப் ஆனதே பண்ணிங்க நான் பண்ண ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னடா ஒரு மாதிரி பேசுறிய அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நைட்டு பன்னெண்டு மணி வீடியோ ஷூட் இருக்கேன் பிக் பாஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் இனிமேல் நான் அந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு தூங்கும்போது மணி ஒன்றோ இல்லை ரெண்டோ ஆயிரம் ஸோ நைட்டு தூக்கத்தில் நான் பேசிக்கிட்டேனால இப்படி இருக்கேன் இனிமேல் டெய்லி பிக்பாஸ் வந்து இப்படியாவது பேசிய அவனுக்கு வேறு வழி கிடையாது வீடியோ முடிச்சிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனல் பேர் முண்டக்கன்று என் பேர் ரோமான்